திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளுமே பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க, எந்த ஒரு பில்லுமே வந்து இங்க விவாதிக்க விட மாட்டாங்க, பொருள் வாக்கெடுப்பு மூலமாக பாசனை பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்படி சொல்லக்கூடிய திமுக தலைமையிலான இந்த அரசு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? ஆனா லேண்ட் கன்சாலிடேட்டட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதனுடைய டிராப்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுக்கல, எம்எல்ஏஸ்கே கொடுக்கல, பொது வெளியில் இது வைக்கப்படவில்லை. 21ஆம் தேதி காலையில் தான் எல்லா மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அதுவும் எப்போ 1 மணிக்கு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தது போது அப்பதான் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த உடனே பொருள் வாக்கெடுப்பு மூலமாக எவ்வித விவாதம் இன்றி இந்த மசோதாவை பாஸ் பண்றாங்க. 100 ஹெக்டருக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அரசு நினைத்தால் அவற்றை சிறப்பு திட்டம் என்று அனுமதிக்கலாம். அப்படி அனுமதித்தால் அந்த திட்டத்திற்கு தேவையான நிலப்பகுதிகளை ஒருமுகப்படுத்தி அவரிடமே கொடுத்து விடுவார்கள். அந்த ஒருமுகப்படுத்துகின்ற இடத்தில் நீர்நிலைகள் வந்தாலும் அதனுடைய மேலாண்மையும் அவங்கிட்ட போயிடும். நீர்நிலையை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு வேலை. தற்போது வந்து பாத்தீங்கன்னா அரசிடம் இருக்கிறது நீர்நிலைகளுடைய பாதுகாப்பு, முனிசிபாலிட்டி இருக்கு, பஞ்சாயத்து கிட்ட இருக்கு. விவசாயிகளை ஒருங்கிணைக்காமல், விவசாயிகள் சார்ந்து இல்லாமல், மக்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணாம எந்த ஒரு நீர்நிலையையும் பாதுகாக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இதை ரிஜெக்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் கிடையாது. அந்த நிபுணர் குழு இருக்கக்கூடிய அந்த குழுக்கு இதை நிராகரிப்பதற்கான அதிகாரம் கிடையாது. காம்பிடன்ட் அத்தாரிட்டி கிடையாது, மக்களுக்கு கிடையாது. கருத்து சொல்லலாம், இந்த திட்டம் வேண்டாம் சொல்வதற்கான உரிமை கிடையாது. அப்ப என்னன்னா கம்ப்ளீட்டா அன்டெமோக்ராட்டிக்கா இருக்கு. இது அப்படியே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட தலைகளாக இருக்கு. இறுதியாக தான் அனுமதி தர வேண்டும், ஆனால் இந்த சட்டத்தில் முதல்படியாக அனுமதி தர்றாங்க. பரந்தூர் விமான நிலையம் போன்ற பிரம்மாண்டமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படியான சட்டங்கள் தேவைப்படுகின்றது. பரந்தூர் விமான நிலையத்திற்கான எதிர்ப்பு வருகின்ற போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில் வந்துட்டு ஒரு விளக்கம் தர்றார். அந்த விளக்கத்தில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விமானத்தினுடைய ஓடுதளம் வரக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியை நாங்கள் அப்படியே பாதுகாப்போம், அந்த நீர்நிலையை அப்படியே பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே வெர்பேட்டியமா இந்த சட்டத்தில் இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அன்லிவபிள் கண்டிஷன்ல இருக்கணும். அந்த ஸ்டடியை மேற்கொண்டு வேர்ல்ட் பேங்க் ஒரு ஸ்டடி கொடுத்திருக்காங்க, இனிமேல் ஏசி இல்லாம இந்தியாவில வாழ முடியாது. அப்ப ஏசியில அதிக வியாபாரம் இருக்கு, அதனால எல்லாம் ஏசி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு வேர்ல்ட் பேங்க் சொல்லுது. இப்போ காலநிலை மாற்ற பிரச்சனையை 2 வகையில் புரிந்து கொள்ளலாம். இந்த மக்களை நாம் எப்படி பாதுகாக்க போறோம் அப்படி சிந்திப்பது ஒண்ணு, இல்ல உலக வங்கி மாதிரி நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்கு அதனால எல்லாம் ஏசி வியாபாரத்தை பண்ணுவோம் எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்திருந்த பெரியார் அவர்கள் இறந்த போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, காந்தி எதை ரிஃப்ளெக்ட் பண்ணார், காந்தியினுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது முக்கியம், அது பன்முகத்தன்மை அப்படிங்கிறது. கூடுதலாக அந்த சுயசார்பு, அந்த செல்ஃப் சஸ்டினிட்டி அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த சுயசார்பு தன்மை அப்படிங்கிறது காந்தியினுடைய முக்கியமான ஒரு பிரின்சிபல் தான் இருந்துச்சு. அவருடைய பல்வேறு விதமான கோரிக்கைகள் இந்த 2 அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. இன்று இந்த 2 அம்சங்களுமே அச்சுறுத்தலுக்காயிருக்கிறது. அது அந்த டைவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், பன்முகத்தன்மையாக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய சுயத்தன்மை சுயாண்மை ஒரு சுவனிடிட்டி அது 2 ஆகட்டும், இவை 2மே இன்னைக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன. ஸோ அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. நண்பர்களே, இந்த சட்டம் குறித்து பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போ இயல்பாக நம் சிந்தனை போட்டு சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்ண போறாங்க, ஆர்டிகல் 3 இது பண்ண போறாங்களா, காஷ்மீர் பிரச்சனை எடுக்க போறாங்களா, பாபர் மசூதி பிரச்சனை எடுக்க போறாங்களா, இல்லை வந்து ட்ரிபிள் தலாக் பிரச்சனை எடுக்க போறாங்களா, யூனிஃபார்ம் சிவில் கோட், அப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் பதவிக்கு வந்த முதல் முதலாக அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் சார்ந்து செயல்பாட்டாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 2014ஆம் ஆண்டு டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்டு பியூரோக்ராட் அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவினுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வெளிநாட்டுகள் சார்ந்து இருக்கக்கூடிய கார்பரேட் நலம் சார்ந்து அந்த சட்டங்களை எப்படி மாற்றி அமைப்பது, அதாவது ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் சார்ந்து ப்ரோ கார்பரேட்டாக தற்போது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை மாற்றி அமைப்பது. நண்பர்களே, ஒரு விஷயம், இந்த மேடையில் இருக்கிறவர்களோ இல்லை மற்றவங்களுக்கு வேறு யாருக்குமே வளர்ச்சி என்பது எதிரானவர்கள் அல்ல.
நிச்சயமா நமக்கு வந்து வளர்ச்சி தேவை, தொழிற்சாலைகள் தேவை, நமக்கான விஞ்ஞான வளர்ச்சி தேவை, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அது ஒரு பேலன்ஸ் வேணும். ஒரு வளர்ச்சி திட்டமாக எந்த திட்டமாக இருந்தாலும் அது சுற்றுச்சூழலுக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாக்கின்றது, அந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது, இதற்காக இருக்கக்கூடியதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள், வன பாதுகாப்பு சட்டங்கள், ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், இப்படி பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கு. அப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே விஞ்ஞான ரீதியாக சில கண்டிஷன்ஸ் சொல்லுது, சில கைட்லைன்ஸ் கொடுக்குது. விஞ்ஞான ரீதியாக நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பின்பாக உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் ஸ்டிப்புலேட் பண்ணுது. அப்ப அந்த வகையில் இந்த சட்டங்களுடைய தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் சொன்னா கொண்டு வாங்க, அது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்திற்குரிய நாம்ஸ் அடிப்படையில் வருகிறதா, அவை சொல்லுகின்ற அறிவியல் ரீதியான தரவுகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா, என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கரெக்டா செய்யறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நாம வந்து கேட்கிறோம். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படையிலும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. எந்த திட்டமே வேண்டாம் என்பதெல்லாம் நமது கோரிக்கை. நீங்க ஒரு ரூல் ஆஃப் லா வச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க, அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் செயல்படுங்கள் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு வந்தோம். அப்ப அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு சாதகமாக இங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது இல்லையா, பல்வேறு விதமான அந்த மாதிரி சட்டங்கள், அப்ப அந்த சட்டங்களை நீர்த்து போக செய்வது அல்லது அவற்றை மாற்றி அமைத்து விட்டால் இங்கு இலகுவாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற வருது. அப்ப அதற்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்களை மாற்றுகின்ற வேலையில் செய்கிறார்கள். அதன் முதல் படியாகத்தான் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் என்கின்ற தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரு பரிந்துரை தந்தாங்க. என்ன தந்தாங்கன்னா, இந்தியாவில் நிறைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்கு, ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால், ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நிறைய இடத்துல போய் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, சிஆர்எஸ் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்டோட கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. இப்பாவம் கார்பரேட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அங்கங்க ஓடுறாங்க. சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் வந்துட்டு ரேஷன் கார்டு ஈஸியா வாங்கிடுறாங்க, ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களையும் அலையிடணும், பாவம் அவங்களுக்கு வேர்க்கும் இல்லையா. அப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. இன்னும் சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரை கொடுத்தாங்க. இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அப்போது பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்டுச்சு. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொன்னுச்சுன்னா, இந்த திட்டத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினோம் என்றால் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இல்லாமல் போய்விடும் சொன்னாங்க. எனவே இந்த பரிந்துரை ஏற்கக்கூடாது, நிராகரிக்கணும்னு பேசினாங்க. அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணிய கமிட்டியுடைய பரிந்துரை நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாக 2020 இஏஏ டிராப்ட் வருது, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் கூட முக்கியமான ஒரு சட்ட விதி. அந்த சட்ட விதியில் இருக்கக்கூடிய சரத்துகள் அனைத்துமே டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கமிட்டி என்னென்ன பரிந்துரை செஞ்சிச்சோ அதன் அடிப்படையில் அந்த டிராப்டே கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கமிட்டியினுடைய பரிந்துரையை இவர்கள் வேறு வழியில் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அமெண்ட்மெண்ட்ஸா, சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸா கொண்டு வர. அப்போ இஏஏ 2020 வரும்போது கடுமையாக நம்ம எதிர்த்தோம், அப்போ அதை பின்வாங்குற மாதிரி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு தனித்தனி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து மாற்றாங்க. அதே மாதிரி தான் ஏர் ஆக்ட்லேயும் நிறைய மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஆக்ட்லேயும் திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஆக்ட்லையும் திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லையும் திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட்லையும் திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களிலுமே திருத்தங்களை தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கருத்து கல்வி தேவையில்லை என்று நிறைய திட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பப்ளிக் ஹியரிங்கே தேவையில்லை, இதுக்கெல்லாம் என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டே தேவையில்லை அப்படி. இதுநாள் வரைக்கும் அறிவியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கின்ற வேலையை செய்கிறார்கள். செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தனியாரிடம் கொடுக்கக்கூடிய வேலை செய்றாங்க. அதுக்கு பேர் என்னது, நேஷனலைசேஷன் ஆஃப் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தனியாரிடம் கொடுத்து அதை காசாக மாற்றுவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இலகுவாக கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் இருக்கா. அப்ப அந்த வகையில சட்டங்களை மாற்றம் செய்தே கொண்டு வராங்க. அதனுடைய வழிகாட்டின் பேரில் தான் தற்போது இந்த இரண்டு சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய வேலைகள், முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் நீர்த்து போசியது. இரண்டாவது, தொழிலாளர் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை காலி பண்ணாங்க. ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் என்னோட லேபர் வெல்ஃபேர் லா சார்ந்திருக்கு என்னென்னமோ அதெல்லாம் காலி பண்ணாங்க.
அப்ப இவை இரண்டும் தான் தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது, தொழிற்சாலை வருவதற்கு பிரச்சனையாக இருக்கின்றது, எனவே அவற்றை நீக்க வேண்டும் என்கின்ற வேலையை செய்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தான் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு சட்ட நடைமுறைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஃபார் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், சிறப்பு திட்டங்களுக்காக நிலங்களை ஒருமுகப்படுத்தி கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம், சட்ட வரைவு. இந்த சட்டம் அந்த சட்டத்திற்குரிய சரத்துகள் போறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை எப்படி சட்டசபையில பாஸ் பண்ணாங்க அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, அதுவே சட்டவிரோதமானது, அன்டெமோக்ராட்டிக்கான. திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளுமே பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க, எந்த ஒரு பில்லுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க விவாதிக்க விட மாட்டாங்க, ஒருதலை பட்சமா பாஸ் பண்ணிடுறாங்க, குரல் வாக்கெடுப்பு மூலமாக பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசுறாங்க இல்லைங்களா. அப்படி சொல்லக்கூடிய திமுக தலைமையிலான தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா. ஆனா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒரு சட்டம் வந்து அசம்பிளியில வைக்கிறாங்க, ஒரு டிராஃப்ட் வைக்கிறாங்க, ஒரு மசோதா வர்றாங்க அப்படின்னா அதனுடைய டிராஃப்ட் எல்லா உறுப்பினர்களுக்கும் முன்னாடியே கொடுக்கணும். இப்ப இந்த லேண்ட் கன்சாலிடேட்டட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதனுடைய டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுக்கல, எம்எல்ஏஸ்கே கொடுக்கல, பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, பொது வெளியில் இது வைக்கப்படவில்லை. 21ஆம் தேதி காலையில் தான் எல்லா மெம்பர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, அதுவும் எப்போ 1 மணிக்கு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தது போது அப்பதான் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த உடனே குரல் வாக்கெடுப்பு மூலமாக எவ்வித விவாதம் இன்றி இந்த மசோதாவை பாஸ் பண்றாங்க. அப்ப இது குறித்தான விவாதம் நடக்கப்படவே இல்லை. எதற்காக இந்த சட்டம், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று எந்த விதமான விவாதம் இல்லாமல் இந்த சட்ட மசோதா நிறைவேறியுள்ளது. அப்ப இதுவே கடுமையான ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, நிலத்தை ஒருமுகப்படுத்தி கொடுப்பதற்கான கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தை எதற்காக ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதுல அது சொல்றாங்க, RSO, Revenue Standing Orders 26 குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த Revenue Standing Order பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் நிலம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓட ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு இல்ல, அவருடைய பட்டா லேண்ட் இருக்கு, பட்டா லேண்டுக்கு அவர் நடந்து போவதற்கு குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓட கம்மா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் காலத்தில் அரசு உங்களுக்கு வந்து நாங்கள் மாற்று நிலம் தருவோம் அப்படின்னு ஒரு அரசு கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர், இந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டது. மாற்றி அமைத்து எந்த ஒரு நிறுவனமும் தனக்கு மிகப்பெரிய அளவு நிலம் தேவைப்படுகின்ற போது அதற்கு உள்ளாக நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலையும் எடுத்துக்கொண்டு, அதாவது நீர்நிலையில 30% நிலங்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஈக்குவலண்டா வேறு இடத்துல நிலம் கொடுத்தால் போதும், நீர்நிலைகளை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற வகையில் ஒரு புதிய ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீச்சியாக, அதனுடைய பிரம்மாண்டமாக வளர்ச்சியாக தற்போது இந்த புதிய சட்டம் வந்திருக்கு. இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 ஹெக்டருக்கு மேல நிலங்கள் தேவைப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அவற்றை சிறப்பு திட்டம் என அறிவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்ப பரந்தூர் விமான நிலையம் இருக்கின்றது, அந்த திட்டம் இருக்குது. அந்த திட்டத்திற்கு 4000 ஏக்கர் அளவுக்கான நிலங்கள் தேவைப்படுகின்றன. அதில் 1000 ஏக்கர் அப்படிங்கிறது நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. இந்த பரந்தூர் விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் அது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி கீழே வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷனுக்கான பாலிசி, ஏர்போர்ட்ஸை வந்துட்டு தனியாரிடம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பாலிசி. அப்போ அந்த பாலிசி அடிப்படையில் கொண்டு வரப்படுகிற இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒருவேளை அது வந்து செயல்பட ஆரம்பிச்சதால் அதானிக்கோ அம்பானிக்கோ தான் போகும். ஏன்னா கொச்சி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மும்பை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஏற்கனவே அதானிடம் தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டும் அதானிடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால், இந்த லேண்ட் கன்சாலிடேட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தால், அதானி வந்து நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா லேண்ட் அக்குசேஷன் ப்ரொசீடிங்ஸ் அங்க ஆரம்பிக்க போது இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் இந்த சட்டத்தின் கீழாக. இந்த மாதிரி எனக்கு 4000 ஏக்கர் நான் ஒரு பரப்பளவுல மிகப்பெரிய ஒரு திட்டம் எங்ககிட்ட இருக்கு, ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு நிலங்கள் தேவைப்படுகின்றன, அந்த நிலத்தில் 1000 ஏக்கர்களுக்கான நிலம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையாக இருக்கின்றது, அந்த நீர்நிலைகளில் இவ்வளவு தண்ணி கொள்ளளவு இருக்கு, கெப்பாசிட்டி ஆஃப் தி வாட்டர் என்னன்னு அவங்க சொல்லலாம். மேலும் இந்த நீரோடைகள் இவ்வளவு தூரம் இருக்கு, அதில் இவ்வளவு தண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கு, அவற்றை எந்த வகையிலும் மாற்றி அமைக்காமல் நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம், அவற்றை அந்த நீர்நிலைகளை எந்த விதமான சேதாரம் ஏற்படாமல் அப்படியே பாதுகாப்போம் அப்படின்னு நீங்க ஒரு சர்டிபிகேட் ஃபைல் பண்ணா போதும், அரசு அதை எடுத்து பரிசீலனை செய்து ஆமாமா நீங்க சொல்றது சரிதான், இது சிறப்பு திட்டம் தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபை பண்ணிடலாம், இது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் நோட்டிஃபை பண்ணிட்டா போதும். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம்
என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அங்க ஃபார்வர்ட் செய்வாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவார், ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நபர் இருப்பாங்க, ஒரு எமினன்ட் என்விரான்மெண்ட் பர்சன் இருப்பாரு, ஒரு அகாடமிக் பர்சன் ஒருத்தர் இருப்பாரு, ஆர்டிஓ இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நிலத்தை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு ஸ்கீம் எவால்வ் பண்ணுவாங்க, லேண்ட் கன்சாலிடேட் ஸ்கீம் அப்படிங்கிறது. என்னன்னா, இந்த 4000 ஏக்கரையும் ஒருமுகப்படுத்துவது. அப்ப அதில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் சேர்த்து ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை தயார் செய்வார்கள். அந்த திட்டத்தை தயார் செய்து அவற்றை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதை பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பார். பொதுமக்கள் கருத்து கேட்பாங்க, எனி அப்செக்ஷன் சஜஷன்ஸ் இருக்கா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அதெல்லாம் கேட்டு வாங்கினதுக்கு பின்பாக அடுத்து இந்த சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இந்த ஸ்கீம் அப்படி எடுத்து எய்தர் ஹி கேன் அப்ரூவ் ஆர் அப்ரூவ் வித் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. அவற்றை அவர் வந்து அனுமதிக்கணும், இல்லை கண்டிஷனோட அனுமதிக்கணும், நிராகரிக்கக்கூடிய உரிமை கிடையாது. இதுதான் இந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப என்னன்னா, 100 ஹெக்டருக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற எந்த திட்டமாக எந்த இருந்தாலும் அரசு நினைத்தால் அவற்றை சிறப்பு திட்டம் என்று அனுமதிக்கலாம். அப்படி அனுமதித்தால் அந்த திட்டத்திற்கு தேவையான நிலப்பகுதிகளை ஒருமுகப்படுத்தி அவரிடமே கொடுத்து விடுவார்கள். அந்த ஒருமுகப்படுத்துகின்ற இடத்தில் நீர்நிலைகள் வந்தாலும் அதனுடைய மேலாண்மையும் அவங்ககிட்ட போயிடும். வெளிப்படையாக இது சொல்லல, வெளிப்படையாக சட்டத்தில் இந்த மேலாண்மை அங்கே போயிருமா அப்படிங்களா, ஆனால் லேண்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஸ்கீம் இருக்குங்களோ, உன் அப்ளிகேஷன் இதை சொல்லணுங்கிறாங்க. இந்த RSO 26 வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாடிஸ் ஈக்குவலண்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்ட் கொடுப்பதற்கான ஒரு விஷயம்தான். அப்போ மறைமுகமாக இந்த மேலாண்மையை அவர்களிடம் கொடுப்பது, நீர்நிலையை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு வேலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட நடைமுறை இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டத்துக்கு தலைகீழாக இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஒரு அனுமதி வாங்கணும், சுற்றுச்சூழல் முன் அனுமதி வாங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் நீங்க இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அந்த என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். பொதுமக்கள் பார்வைக்கு வைத்த பின்பாக அது குறித்தான கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு செய்வதற்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபார்வர்ட் பண்ணுவார். எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு, அங்கே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இந்த என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இந்த பப்ளிக் ஹியரிங்ல வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இவற்றின் அடிப்படையிலிருந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கலாம் வேண்டான்னு. அப்ப என்னன்னா, எடுத்த உடனே அங்க திட்டத்துக்கான அனுமதி கிடையாது. ஆனா இந்த சட்டத்துல தலைகளா இருக்கு, அரசாங்கம் அனுமதி ஃபர்ஸ்ட் கொடுத்துருது, இது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆனா அப்ளிகேஷன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலே போதும், ஒரு தனி நபர் போயிட்டு, ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் போயிட்டு, எங்களுக்கு இந்த திட்டம் இருக்குன்னு நீங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி நானே சர்டிஃபிகேட் பண்ணா போதும், எங்ககிட்ட இவ்வளவு நீர்நிலை இருக்கு, ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பத்திரமா பாதுகாப்போம், ஒரு சின்ன அங்குலம் கூட குறையாது, அப்படியே இந்த நீர்நிலையை 100 வருஷம் நாங்கள் பாதுகாப்போம்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், அரசாங்கம் சரி இது ஸ்பெஷல் திட்டம்னு அறிவிச்சிடலாம். அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அடுத்த கட்ட அதிகாரிக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இதை ரிஜெக்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் கிடையாது. அந்த எமினன்ட் பர்சன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நிபுணர் குழு இருக்கக்கூடிய அந்த குழுக்கு இதை நிராகரிப்பதற்கான அதிகாரம் கிடையாது, காம்பிடென்ட் அத்தாரிட்டி கிடையாது, மக்களுக்கு கிடையாது. கருத்துக்கு நீங்கள் கருத்து சொல்லலாம், இது இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்வதற்கான உரிமை கிடையாது. அப்ப என்னன்னா, கம்ப்ளீட்டா அன்டெமோக்ராட்டிக்கா இருக்கு இது, அப்படியே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட தலைகளாக இருக்கு. இறுதியாக தான் அனுமதி தர வேண்டும், ஆனால் இந்த சட்டத்தில் முதல்படியாக அனுமதி தர்றாங்க. அப்ப இந்த நடைமுறை அப்படிங்கிறது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலா அப்படிதான் பாக்குறோம், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இப்படியான திட்டங்கள் கொண்டு வருவதற்கான, இந்த சட்டங்கள் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் போன்ற பிரம்மாண்டமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படியான சட்டங்கள் தேவைப்படுகின்றது. பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த எதிர்ப்பு வருகின்ற போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில் வந்துட்டு ஒரு விளக்கம் தர்றார். அந்த விளக்கத்தில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விமானத்தினுடைய ஓடுதளம் வரக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஒரு ஏரியா இருக்குது, அந்த கம்பன் ஏரியா இருக்கு, அந்த ஏரியை நாங்கள் அப்படியே பாதுகாப்போம், அந்த நீர்நிலையை அப்படியே பாதுகாப்போம், மேலும் அங்கு அந்த நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் அப் ஸ்ட்ரீம்ஸ் அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அப்படியே பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னார்.
இப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே வெர்பேட்டியமா இப்ப இந்த ஆக்ட்ல இருக்கு, இந்த சட்டத்துல இருக்கு. இந்த சட்டத்துல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் போது எந்த ஒரு நபர் எனக்கு இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் நீ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் போது அவரா சர்டிபிகேட் கொடுக்கணும். அவர் சர்டிபிகேட்ல அவர் என்ன சொல்லணும்னா ஹைட்ராலஜிக்கல் பிளான் அப்படின்னு அவர் சப்மிட் பண்ணணும். அதுல வந்து இங்க இவ்வளவு நீர்நிலை இருக்கு, இவ்வளவு தண்ணி அங்க கொள்ளளவு இருக்குது அப்படிங்கிற சொல்லணும். கூடுதலாக அப்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்ஸ டிமினிஷ் ஆகாம நான் பாதுகாப்பேன், அந்த நீர்நிலையினுடைய தன்மை எந்த வகையிலும் சுருங்கி விடாததோடு நான் பாதுகாப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும். அப்ப என்னன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் செயல்படுத்துவதற்கு அதை நிலங்களை ஒருமுகப்படுத்துவதற்கு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் சேர்த்து அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களே பாதுகாப்பு செய்வார்கள். தற்போது வந்து பாத்தீங்கன்னா அரசிடம் இருக்குது நீர்நிலைகளுடைய பாதுகாப்பு, முனிசிபாலிட்டி கிட்ட இருக்கு, பஞ்சாயத்து கிட்ட இருக்கு நீர்நிலைகளை பாதுகாப்பு அப்படிங்கிறது மக்கள். நீர்நிலைகளை பாதுகாப்பது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியோட அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்ய முடியாது. விவசாயிகளை ஒருங்கிணைக்காமல், விவசாயிகள் சார்ந்து இல்லாமல், மக்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணாம எந்த ஒரு நீர்நிலையும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா விவசாயிக்கு தான் தெரியும் எந்த நீர்நிலை எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு, எந்த குளம் எந்த குட்டையோட கனெக்ட் ஆயிருக்கு, எந்த ஏரி எதோட கனெக்ட் ஆயிருக்கு, இதோட கால்வாய் எங்க போகுது அப்படிங்கிற அந்த விவரம், அந்த இண்டிஜினஸ் நாலேஜ், அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்பது அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணாம நீர்நிலையை நீங்கள் பாதுகாக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை நீக்கிவிட்டு நிறுவனங்களிடம் இதை கொடுப்பது என்பது நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்க வேண்டும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஐபிசிசியினுடைய ஒரு ஆய்வறிக்கை, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த வந்து இன்டர் கவர்மெண்ட் பேனல், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதுல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்தியா இதுல வந்து ஒரு உறுப்பு நாடா தான் இருக்குது. இதுல நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த ஐபிசிசியினுடைய 6வது ஆய்வறிக்கை இப்ப வந்திருக்கு. இந்த ஐபிசிசியினுடைய 6வது ஆய்வறிக்கையை வெளியிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் பேசும்போது ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். ஆண்டனியோ கிரண்டாரஸ் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் சொன்னாரு, இப்ப தற்போது இருக்கக்கூடிய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் பாம் அப்படின்னாரு. நாம கிட்டத்தட்ட காலநிலை மாற்ற வெடிகுண்டை எதிர்கொண்டிருக்கிறோம், எப்ப வேணா அது வெடிச்சிடலாம். அதை செயலிழக்க செய்ய வேண்டும் என்றால் இந்த ஐபிசிசி தான் நமக்கான டிஃபியூசிங் மெக்கானிசம். இந்த ஐபிசிசி ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செயல்பட்டால் மட்டும்தான் நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சொன்னார். இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலுடைய வார்த்தை. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பூமி இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது, குளோபல் வார்மிங் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 2 டிகிரி செல்சியஸ் ஆயிடும். 2030 ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து விடும். இப்பவுமே வெயில் எப்படி கொள்ளுது, மே மாசம் இதோட அதிகமா வெயில் இருக்க போகுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால வெயில உட்கார்ந்துட்டு இருந்ததுனாலேயே 13 பேர் செத்து போயிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் பார்வையாளராக உட்கார்ந்து இருந்த 13 விவசாயிகள் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் வெயில உட்கார்ந்ததுனாலே இறந்து போயிட்டாங்க. அப்ப என்னன்னா வெயிலுடைய தன்மை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இனி எதிர்காலத்தில் அதிகரிக்க போகிறது. இந்த நிலைமையை பார்க்கிறோம். குஜராத்தில் நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, தார் சாலை அப்படியே உருகிட்டு போகுது. போன வருஷம் நம்ம இங்கிலாந்துல வந்து பார்த்தோம், வெயிலுடைய தன்மை அதிகமாக இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ரோடெல்லாம் அப்படியே உருகிட்டு போச்சு. வெயிலுடைய தன்மை அதிகமாக இருக்கும். 2030 இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எப்படின்னு சொல்றாங்கன்னா அன்லிவபிள் கண்டிஷன்ல இருக்குங்கிறாங்க. கிங்ஸ்லி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க, அவங்க தந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2030 இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அன்லிவபிள் கண்டிஷன்ல இருக்கணும். அந்த ஸ்டடியை மேற்கொண்டு வேர்ல்டு பேங்க் ஒரு ஸ்டடி கொடுத்துருக்காங்க, இனிமேல் ஏசி இல்லாமல் இந்தியாவில் வாழ முடியாது. அப்ப ஏசியில அதிக வியாபாரம் இருக்கு, அதனால எல்லாம் ஏசி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லுது. இப்போ காலநிலை மாற்ற பிரச்சனையை 2 வகையில் புரிந்து கொள்ளலாம். இந்த மக்களை நாம் எப்படி பாதுகாக்க போறோம் அப்படி சிந்திப்பது ஒண்ணு, இல்ல உலக வங்கி மாதிரி இந்த வெயில் அதிகமா வந்துருச்சு அதனால ஏசி இல்லாம நீ யாரும் வாழ முடியாது, நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்கு அதனால எல்லாம் ஏசி வியாபாரத்தை பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறது. அரசாங்கம் அப்படி பாக்குது. இப்ப பிரச்சனை நமக்கு அதுதான், அரசாங்கம் தற்போது மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இயற்கை வளங்களை கமாடிட்டியா மாற்றி எப்படி விற்பது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த ஐபிசிசி ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னா, பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த பூமி இன்னும் வாழ்வதற்கான ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் என்றால் 30-40% தற்போது இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களை அப்படியே பார்க்கணும், அதாவது என்ன லேண்ட் யூஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. உங்களுக்கு இப்போ காடு இருக்கு,
விவசாய பூமி இருக்கு, ஒரு பசுமை சார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குன்னா அந்த இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிட்டு ஆக்சிஜன் கிடைக்குது இல்லையா. அதுவே அந்த இடத்த நீங்க வனத்தை அழித்து விட்டு இல்ல விவசாய பூமியை அழித்து விட்டு அந்த இடத்துல நீங்க கான்கிரீட் கட்டுறீங்க, ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறீங்க, கான்கிரீட் ஜங்கிளா மாத்துறீங்க, சிமெண்ட் கல்லும் இருக்கக்கூடிய இடமாக மாற்றீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கார்பன் எமிஷன் தான் அதிகமாக இருக்கும். இந்த கார்பன் எமிஷன் அதிகமாகும் போது குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும். கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதிகப்படியான வெயில் இருக்கும், அதிகப்படியான மழை இருக்கும், அதிகப்படியான புயல் இருக்கும். உணவு உற்பத்தி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இப்போ 2 நாட்களுக்கு முன்னதாக IMD ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க சொல்றாங்க இந்தியாவில் இனிமேல் ஹீட் வேவ்ஸ் அண்ட் கோல்டு வேவ்ஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஒரு ஹீட் வேவ் அப்படின்னா சராசரி வெப்பநிலையை விட 4 டிகிரி அதிகமாக இருக்கிறத ஹீட் வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையினுடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 36 டிகிரி, அது 40க்கு போயிருச்சுன்னா அது வந்து ஹீட் வேவ். அதிகப்படியான ஒரு ஹீட் வேவ் அப்படிங்கிறது 3-4 நாளுக்கு தான் சராசரியாக இருக்கும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் அது 12 நாளைக்கு இருக்குங்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 3 ஹீட் வேவ்ஸ் கூட வரலாம். அப்போ மாதம் உள்ள நமக்கு ஹீட் வேவ் இருக்கலாம். மே மாதம் கடுமையான வெயில் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், ஜூன்லேயும் நம்ம கடுமையான வெயில் இருக்கிறோம், பிப்ரவரி மாதம் இந்த வெயில் ஆரம்பிச்சிச்சு, இளவேனி காலத்தில் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கு. பிப்ரவரி மாதம் தமிழகம் எங்கும் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ இருந்துச்சு. என்னைக்காச்சும் தமிழகத்தில் காட்டுத்தீ அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் காட்டுத்தீ இருக்கு. இந்தியா முழுக்க 1200 இடங்களில் காட்டுத்தீ இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த பாதிப்பையிலிருந்து குறைக்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களை அப்படியே கன்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த வேலைகளை செய்யாமல் மீண்டும் இயற்கை வளங்களை அழிப்பதற்கான வேலைகள் செய்வது என்பது நிச்சயமாக நமக்கு பெரும் ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ அந்த வகையில் தமிழக அரசாங்கம் நிச்சயமாக இந்த மசோதாவை பின்வாங்க வேண்டும். ஒரு புறத்தில் தமிழக அரசாங்கம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக கிரீன் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க, கிரீன் மிஷன் அறிவிச்சிருக்காங்க, வெட்லாண்ட் மிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை அறிவித்து விட்டு இன்னொரு பகுதியில் இப்படியான திட்டங்கள் இப்படியான சட்டங்களை கொண்டு வருவது என்பது நிச்சயமாக சூழல் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல. எனவே அது பின்வாங்கப்பட வேண்டும். இது இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் மைனிங் ஆக்டிவிட்டிஸை அலோவ் பண்ணுவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கத்தில் 1 கோடி மரங்கள் நட போறோம் கிரீன் மிஷன் மூலமாக என்கின்ற அறிவிப்பு வருகின்றது, இன்னொரு பகுதியில் இப்படியான மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணுவதற்கு. அப்போ அரசனுடைய செயல்பாடு என்பது முரண்பட்டதாக இருக்கின்றது. சூழலில் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும், காலநிலை மாற்ற பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அல்ல, எல்லா துறைகளிலும் அது சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது அவசியமானது. PW டிபார்ட்மெண்ட்டும் அதை செய்யணும், போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டுமே அதை செய்யணும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுமே அதை செய்யணும். அப்போ நம்முடைய வளர்ச்சி, நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இவை எல்லாமே மையமாக இருக்க வேண்டியது சூழல் பாதுகாப்பு. அந்த கிளைமேட்டிக் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படிங்கிறது தேவை. அதன் மூலமாக அந்த செயல்பாடுகள் என்பது தான் நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்கும். இந்தியா கொள்கை அளவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், கொள்கை அளவில் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே செயல்படுகின்ற எந்த விஷயங்களும் நீடித்த நிலைத்த நிகழ்ச்சிகளாக இல்லை. அதுதான் நமக்கான பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ நீடித்த நிலைத்த வளர்ச்சி என்பது தற்போது இருக்கக்கூடிய காலங்களில் நாம் சூழலை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்திற்கும் தேவையான அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான இயற்கை வளங்களை மிச்சம் வைப்பது என்பதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ அதை நோக்கிய நகர்வு அப்படிங்கிற தேவை. அந்த வகையில் இந்த மசோதா என்பது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து போராடினால் எப்படி அந்த 12 மணி நேரம் வேலை திட்டம் அப்படிங்கிறது பின்வாங்கப்பட்டதோ அதுபோலவே தொடர்ச்சியான மக்கள் முன்னெடுப்பின் மூலமாக இந்த மசோதாவும் பின்வாங்குவதற்கான முன்னெடுப்பை நிச்சயமாக நாம் செய்வோம். அது குறித்த பயணத்தை நாம் தொடங்க வேண்டியது காலத்தின் அவசியம். அந்த வகையில் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்கின்ற வாக்குறுதி கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.